வெட்டு. ஐ வெட்டரா. இத பாரு தம்பி, நீ ஊடால வர்றது நல்லா இல்ல, மரியாதையா போயிடு. ஏன்? நாங்கெல்லாம் ஒரே குடும்பம், ஒரே ஜாதி. என் ஜாதிக்காரங்க எனக்காக உயிரையும் கொடுப்பாங்க. உங்களுக்காக உயிரையும் கொடுப்பாங்க, நான் இல்லேன்னு சொல்லல. அப்படி உயிரை கொடுக்கறவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? எங்க ஜாதிக்கார எங்க ஜாதிக்காரங்க ஏமாத்தி 20 வருஷமா இந்த தொகுதியில எம்எல்ஏவா இருக்கீங்க, என்ன வசதி பண்ணி கொடுத்துருக்கீங்க? எங்க ஜாதிக்காரங்களை மேல கொண்டு வரப்போறேன் மேல கொண்டு வரப்போறேன் மேட போட்டு பேசுறீங்களே, உங்க ஜாதியில எத்தனை ஏழை பொண்ணுங்க இருக்காங்க? வரதட்சணை கொடுக்க முடியாம வறுமையில வாடி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு பொண்ணுக்காவது உங்க செலவுல நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்களா, இல்ல உங்க ஜாதி சங்கம் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா? உங்க ஜாதியில பண வசதி இல்லாம படிக்க வசதி இல்லாம எத்தனை ஏழை மாணவர் இருக்காங்க? அவங்கள யாரையாவது உங்க செலவுல படிக்க வச்சிருக்கீங்களா, பட்டம் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? இல்ல போராட்டம் போராட்டம் புத்திய மாத்தி ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கீங்க. அவங்க குடும்பத்தை எல்லாம் சீரழிச்சு நடுத்தரவுல நிறுத்திருக்கீங்க. என்னோட ஒவ்வொரு நரம்பும் உடம்புல ஓடுற ரத்தமும் ஏன் ஜாதிக்காக ஏன் ஜாதிக்காக பரபரப்பா பத்திரிகை அறிக்கை கொடுக்கறீங்களே. உங்க வீட்டு சமயக்காரன் உங்க ஜாதியா, கார் டிரைவர் உங்க ஜாதியா, மேனேஜர் உங்க ஜாதியா, உங்க மகனுக்கு கோடீஸ்வரர் வீட்டுல பொண்ணு எடுத்தீங்களே அந்த பொண்ணு உங்க ஜாதியா? ஓட்டு வாங்குறதுக்காக ஜாதி வரிய தூண்டி விடுவீங்க, அடுத்தவங்க உயிரை வாங்குறதுக்காக ஜாதி வரிய தூண்டி விடுவீங்க, ஆனா இவங்களை வசதி விடுறதுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க. 20 வருஷத்துக்கு முன்னால 200 ரூபாய் சம்பளத்துக்கு இருந்த நீங்க அரசியல்ல கொள்ளையடிச்சு இப்ப 200 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க. ஆனா இவங்க என்ன வச்சிருக்காங்க, இருக்கிறதுல அடமானம் வச்சிருக்காங்க. ஏமாத்துறதுக்கே பிறந்தவங்க அரசியல்வாதிங்க, ஏமாறதுக்குன்னே பிறந்தவங்க ஏழை ஜாதிங்க அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டீங்க. இல்ல இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கா, இவர் பேசிட்டு வேடிக்கை வச்சிருக்கீங்களா? இது பாருங்க, நேத்து வரைக்கும் உங்களுக்காக உயிரை கொடுத்தோம், இனிமே தம்பி சொன்னா எவன் உயிரையும் எடுப்போம், அதனால அசிங்கப்பட்டுக்காம போயிடுங்க. எம்எல்ஏ ஐயா, இதுக்கு நீங்க இங்க நிக்கிறத விட பேசாம தூக்கு போட்டு செத்து போலாம். உங்க தேரா 24 ஊருக்கு சொந்தங்கையில எங்களுக்கும் பங்கு தானே, உரிமை இருக்குல்ல. நீங்க எல்லாம் ஒதுக்கப்பட்டவங்கப்பா, உரிமை எங்க இருந்து வரும்? ஒதுக்கப்பட்டவனா? அருப்புக்கோட்டை பக்கத்துல சிட்டுக்குறிச்சி ஊர் திருவிழாவில் இருக்கப்பட்டவன் 1000 பேர் கூடி நிப்பான். ஒதுக்கப்பட்டவன் விபதி போட்டாதான் குதிரையே சாமி ஆடும், அது தெரியுமா உனக்கு? அரசங்குளத்துல அருவாதுக்கி சாமிக்கு ஒதுக்கப்பட்டவங்க வீட்டு பொம்பளைங்க விபதி போட்டாதான் சாமியா இறங்கும், அது தெரியுமா உனக்கு? இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். வேணும்னா சேர்த்துக்கிருவீங்க, வேணாம்னா ஒதுக்கிடுவீங்க. என்ன அது? ஒதுக்கப்பட்டவன் எவனுமே இந்த உலகத்துல இல்லையா? எல்லாருமே உரிமை இருக்கப்பட்டவன் தான். மனுஷனுக்குள்ள வேத்துவம் வேணாமையா? ஓ சோத்துக்கு நட்ட நெல்லு குடிக்கிற தண்ணி எவன் பார்த்து கொடுத்தது தெரியுமா? அவன் ஊரு பேரு ஏனா எதுன்னு? இப்படி எவனோ இழுத்த இழுப்புலதான் நாம பொழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு. மனுஷனுக்கு மனுஷன் அண்டி பொழப்பம்யா, எல்லாரும் ஒண்ணுதானே? அது எப்படி ஒண்ணும்பா? வயக்காடுன்னு இருக்கும்போது வரப்புன்னு ஒண்ணு இருக்கும்ல, வரப்புன்னு ஒண்ணு போடும்போது கீழ் வாய்க்கால் மேல் வாய்க்கால் வரத்தானே செய்ய? அதத்தான் நானும் சொல்றேன், வரப்ப வயக்காடோட வச்சுக்கிருவோம், இங்க வேண்டாம். மனச எப்பவும் விஸ்தாரமா வச்சுக்க. உற்சவமூர்த்தி எங்க ஊருக்கு வந்தா களவு போறன்னு பயந்தீங்களே, என் ஊர்ல இருக்கிற ஒட்டுமொத்த தங்கத்தையும் போட்டிருக்கேன், திருவிழாவை நான் முடிச்சிட்டு தரேன், சாமி அப்படியே எடுத்துட்டு போங்க. சேர்ந்து வாங்க, எல்லாரும் ஊர் கூடி தேர் எழுப்போம். பூமியில நாம இருக்கிற மிச்ச காலம் சொர்க்கமா இருக்கட்டும்.